வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீரோஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்காக ஒரு சூப்பரான க்ரீட்டிங் கார்டு பண்ணுறது பார்க்கலாம். நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த க்ரீட்டிங் கார்ட் செய்கிறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் சார்ட் எடுத்துக்கணும். ஸோ வந்து நாங்கள் இதை ரெக்டாங்கிள் சார்ட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்ஸை வந்து நாங்கள் வந்து கர்வ் பண்ணால் அழகாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ கர்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வைக்கிறது பார்க்கலாம். இப்போ குட்டி குட்டியான பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஒரே சைஸஸில். இப்போ அதையும் நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸையும் ஃபோல்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. அது சைஸ் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ஒரு பென்சில் எடுத்து எக்ஸ்மஸ்டியோட ஹாஃப் அவுட்லைன் மட்டும் அதில் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு எட்ஜட் ஷார்ப்பாக வேணும்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இல்லைனா நிறையா கர்வ்ஸ் வர மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை கட் பண்ணிடுங்க. நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணலாம். ஸோ அப்புறம் எல்லாமே கரெக்டாக கட் ஆயிருக்கான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து டார்க் க்ரீன் லைட் க்ரீன்னு மாற்றி எடுத்திருக்கோம். ரெண்டு லைட் க்ரீன் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் வர மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து எடுத்ததில் நம்ம கட் பண்ணதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து கொஞ்சம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபெவி கம் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஃபெவி காலில் பண்ணுறோம். பேப்பர்ஸ் சார்ட் அந்த மாதிரி விட்றதுக்கெலாம் ஃபெவி கம்மே போதும். ஸோ வந்து கம் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே மேலே வந்து அடுத்த அடுத்த பேப்பர்ஸையும் அதை அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. ஒன் சைட் மட்டும்தான் ஒட்டணும். ஸ்டார்டிங்கும் எண்டிங் பேப்பர் மட்டும் வந்து நம்ம அப்படியே சார்ட்டில் வந்து ஒட்டிடுவோம். ஸோ பாருங்கள் எப்படி நான் வந்து ஒட்டியிருக்கேன்னு. இதே மாதிரி எல்லா பேப்பர்ஸ்க்கும் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நோட் மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது 3D எஃபெக்டோட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்மஸ்டியோட ஒயிட் கலர் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி சார்ட்டோட ஒன் சைடு ஒட்டிக்கோங்க. சார்ட்டோட சென்டரில் தான் இது ஒட்டணும். அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த வந்து நல்லா வந்து ட்ரீ வந்து சூப்பராக தெரியும். இல்லைனா வந்து 2D மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு 3D வேணால் 2D போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்மஸ் ட்ரா பண்ணலாம். இல்லைனா வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு க்ரீன் கலர் ஜிக்னா அந்த மாதிரி க்ளிட்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சீக்வென்சஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதுவும் போட்டு டெக்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். எதுவுமே தனித்தனியாக எல்லாமே தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதுவும் சேர்ந்து ஒட்டிக்கக்கூடாது. நல்லா காயிற வரைக்கும் இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து இது காஞ்சிடுச்சு. ஒரு ப்ரௌன் கலர் உங்கள்கிட்ட மார்க்கர் இருந்துச்சுன்னா மார்க்கர், எங்கள்கிட்ட வந்து இப்போ பென்சில் எடுத்திருக்கோம் கலர் பென்சில்ஸ். ஸோ இதை வந்து கீழே வந்து மரமோட இது மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து கலர் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல பார்டர் மேலே வந்து குட்டி குட்டி சீரியல் பல்ப்ஸ் இருக்க மாதிரி வந்து வரையணும். இந்தங்க ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்க அப்படியே ஒரு அனிமேஷன் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து நான் பிளாக் இந்த பார்டர் வரைகிறதுக்கு வந்து நாங்கள் பிளாக் ஜெல் எடுத்திருக்கோம். அப்புறம் மூணு கலர் ஆஃப் ஸ்கெட்ச் எடுத்திருக்கோம். க்ரீன், ப்ளூ, ரெட். நாங்கள் வந்து ப்ளூ சார்ட் எடுத்துக்கனால எல்லோ கலர் எடுக்கல. அது வந்து லைட் க்ரீன் மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக. நீங்கள் ஒயிட் சார்ட் எடுத்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து பல்ப்ஸ் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் பிளாக் ஜெல் எடுத்து நீங்கள் எங்கெங்கே பல்ப் போட்டிருக்கீங்களோ அதோட மேல் டாப்பில் வந்து பல்ப் ஹோல்டர் மாதிரி பிளாக் கலரில் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா ரியலாக தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு டெடி பேர் பார்க்குற மாதிரி வந்து ஒரு பிக்சர் ட்ரா பண்ணலாம். நீங்கள் இன்னும் ரூலர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக வரும். பிளாக் லெட், பிளாக் ஜெல் ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் ட்ராயிங் கிடைக்கும். இப்போ அடுத்து சில கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் வந்து நீங்கள் இது கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லை, நியூ இயர்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ்க்கெலாம் அந்த க்ரீட்டிங்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு கேக் ட்ரா பண்ணலாம். கேக் ட்ரே, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டியர் கேக் அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 5 டியர் இருக்க மாதிரி வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம்.
இதுவும் வந்து நான் பிளாக் ஜெல்லில் தான் ட்ரா பண்ணுறேன். நம்ம வந்து ட்ரா பண்ணி முடித்தோடனே வந்து கலர் கொடுத்துக்கலாம், ஸ்கெட்சோ கலர் பென்சிலோ. நான் வந்து இன்றைக்கி இந்த கேக் வந்து ட்ரிப்பிங் எஃபெக்ட் டிசைனில் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸ்கெட்சில் வந்து ட்ரிப்பிங் எஃபெக்ட் கொடுத்துட்டு கலர் பென்சில்ஸில் வந்து அந்த ஸ்கெட்ச் என்ன கலரோ அதோட லைட் கலர் எடுத்து கலர் பென்சில் வந்து கலர் பண்ணிக்கலாம். பார்க்குறது ரியல் கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ கேண்டிலும் வரைஞ்சிட்டேன். கேண்டிலோட ஃப்ளேமில் வந்து ஆரஞ்சு எல்லோ போட்டுக்கலாம். இப்போ வந்து கலர் அடித்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், பலூன் மேலே பறக்கிற மாதிரி, அப்புறம் வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்து ஸ்பார்க்லிங்காக இருக்க மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம மேரி கிறிஸ்மஸ்னு எழுதிக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் மேரி இன்னொரு பக்கம் கிறிஸ்மஸ் எழுதுனா கூட தப்பில்லை, எழுதிக்கலாம். இல்லைனா ஒரு பக்கம் இந்த மாதிரி எழுதிட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் ப்ளெயினாக விட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் கோட்ஸ் எழுதணும்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா அதை இன்னொரு பக்கம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ வந்து மேரி வந்து ரெட் கலர்லேயும் கிறிஸ்மஸ் வந்து ப்ளூ கலர்லேயும் எழுதுகிறோம். அந்த எஸ்ஸோட டாப்பில் வந்து சாண்டாவோட கேப் இருக்க மாதிரி வந்து நம்ம வரைகிறோம். இது வந்து சியோட டாப்லேயும் வரையலாம். அங்கே வந்து டாய் இருக்கனால இடம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் வரைகிறோம். கிறிஸ்மஸ்னால் பெல் இல்லாமையா, ஸோ நம்ம பெல்லையும் வரைஞ்சிக்கலாம். எனக்கு ரொம்ப இடம் வந்து எல்லாமே நிறையா இருக்குது, கொச கொசன்னு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெரி கிறிஸ்மஸும் பெல்லையும் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வரையலாம். பாருங்கள் பெல் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஐடியா, நம்ம வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து க்ளூவை வாட்டரை மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரஷ்ஷை தொட்டு அங்கங்கே வந்து எங்கே தொட்டினா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு கிளிட்டர்ஸ், நான் வந்து ப்ளூ கலர் சாட்னால சில்வர் கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லோனா கோல்டன் கலர், பிங்க்னா சில்வர், அந்த மாதிரி ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் கிளிட்டர்ஸ் போட்டுட்டு எல்லா அந்த ஃபுல் சாட்டையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா பக்கமும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் தூவிட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூன்லேயும் எடுத்து கிளிட்டர்ஸ் வந்து தூவலாம். பட் ஸ்பூனில் எடுக்கும்போது ஒரே ஸ்பேஸில் நிறையா விழுந்துடக்கூடாது. ஸோ அந்த அதுக்காக தான் வந்து நான் கவரோடையே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் கிளிட்டர்ஸ் போடும்போது அது ஒரு ஃபெஸ்டிவ் லுக்கோட சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்மஸ் ட்ரீ ப்ளெயினாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது மேலேயே கொஞ்சம் க்ளூ அங்கங்கே போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜிகுனாவதில் தெளிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கிளிட்டர்ஸை வந்து நீங்கள் கீழே வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு கீழே எக்ஸஸாக இருக்கிறது வந்து ஸ்லைம் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணலாம். ஸ்லைமோட யூசஸில் இதுவும் ஒன்று. கீழே நம்மளால் எடுக்க முடியாத க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து ஸ்லைம் க்ளீன் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. கேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கெட்சில் ட்ரிப்பிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒரு மார்க்கரால் பார்டர்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் எழுதுகிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு. நீங்கள் முன்னாடி மெரி கிறிஸ்மஸ் அந்த பெல், சாண்டா கிளாஸ் எதுனாலும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.